அமிர்தமாக இருந்தது என்று மீகா 7வது அதிகாரம் 3 வசனங்களை வாசிப்போம். 20வது பக்கம் தமிழ்ல மீகா 7th chapter verse 18, 19, 20 3 வசனங்கள் இருந்தது என்று நாம் அவரை வாசிப்போம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்க தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் பயார். அவர் திரும்ப நன்மையில் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போடுவார். தேவரே, பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக என்ற தவசங்களை வாசிக்கிறோம். நம்ம ஆண்டவரை போல ஒரு ஆண்டவர் இல்லை மன்னிப்பதற்கு என்று சொல்லும்படியாக இந்த வார்த்தைகளை பார்க்கின்றோம். தமது சுதந்திரத்தின் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவன், அவருக்கு ஒப்பாத தேவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லும்படியாக பார்க்கின்றோம். அதில் என்றால் நம் பாவிகளாக இருந்துக்கிற போது நமக்கு ஆண்டவர் நம்மை தேடி வந்து நமக்காக பாவிகளுக்காக மறித்த தேவன் அவர் ஒருவர்தான் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவருடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர் சிறுவேலை சிந்தன ரத்தம் எப்படிப்பட்டதாக இருந்தது, நமக்காக அடிக்கப்பட்ட சரீரம் எப்படியாக இருந்தது என்பதையெல்லாம் நாம் அறிய நேரத்தில் நம்ம வாசிக்கின்றோம், அதை அறிந்திருக்கின்றோம், அதை நம்புகின்றோம். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது நம் தேவனைப் போல எந்த தேவனும் இல்லை என்று சொல்லப்படியாக தேவன் இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களை மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள சகல பாவங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து அவர் தன்னை பலியாக கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அதுதான் சொல்லப்படுது, இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவர் பதிவிடும்படியாக அவர் தேவன் நமக்கு அவருடைய ஒரே குமாரனை அனுப்பினார் என்று பார்க்கின்றோம். அந்த தேவனை போலவும் ஒரு தேவனும் இல்லை, நமக்கு ரட்சிப்பு என்று சொல்லும்படியாக நமக்கு ஜீவனை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைப் போலவும் ஒருவரும் இல்லை என்று சொல்லத்தக்கதாக அந்த இடத்துல அந்த மீகா தீர்க்க தரிசன வசனங்களிலே சொல்லுவதை பார்க்கின்றோம். சொல்லும்போது தேவனின் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவதாக என்று சொல்லும்போது ஆண்டவர் இப்படியாக தன் ஒரே பேரான குமாரனை அவர் சத்தியமும் அவர் கிருபையும் நிறைந்தவராக நமக்கு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று பார்க்கின்றோம். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக வந்து அன்று அந்த சொல்லப்பட்ட பிதாக்களுக்கு அளித்த சத்தியத்தையும் யாக்கோபையும் கிருபையும் ஆபிரகாமுக்கு கட்டளையிடுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இவ்வளவாக அந்த நாட்களை கட்டளையிட்டார். அந்த கட்டளை நிறைவேறத்தக்கதாக தேவன் இந்த உலகத்துல கிருபையும் சத்தியமாய் வந்து நமக்காக கிருபையை அளிக்கும்படியும் ஆண்டவருடைய சத்தியத்தின் மூலமாக நம்மளை ரட்சிப்புகளை நடத்தப்படும்படியும் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற தேவனாக இருந்தார் என்று பார்க்கின்றோம். There is no God like our God who can forgive our sins என்று சொல்லும்போது நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் இவைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு ஆண்டவர் நம்மை மன்னிக்கும்படியாக வந்தார் என்று பார்க்கின்றோம். Our transgression, our sin, all our evil things that God just came to forgive us, not asking any question. அப்படிப்பட்ட தேவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லும்படியாக இந்த வசனங்களை பார்க்கதே பார்க்கின்றோம். ஆண்டவர் அவ்வளவு பெரிய தேவன். பாவம் என்று சொல்லும்போது இது சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பு, forgiveness of sin, that's what. இன்னைக்கு பாவ மன்னிப்பு என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பாவத்தை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் அதிகமாக தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏனென்றால் அநேக நேரங்களில் நாம் அதை குறித்து கவலைப்படாத பிள்ளைகளாக இருப்பதை பார்க்கின்றோம். பாவத்தை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் என்று சொல்லப்படியாக ஒன்றியமான் 2வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லப்படுவது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல
சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவன், ஏனெனில் பிசாசவன் ஆதி முதல் பாவம் செய்தான் என்று பார்க்கின்றோம். அப்படியாக இந்த பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகவே தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லும்படியாக இருக்கிறதை பார்க்கின்றோம். நமக்கு தெரியும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி, மரணம் என்று சொன்னாலும் ஆண்டவர் நியாய தீர்ப்பிலே கிடைக்கின்ற மரணம் வந்து இந்த உலகத்தில் மழைக்கிற மரணத்தை போல அல்லாமல் நித்தமும் தினமும் நம்ம செத்து செத்து பிழைக்கிற ஒரு பெரிய மரணத்தை, நித்திய மரணத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது என்பதை பார்த்து பார்க்கின்றோம். ஸோ அந்த பாவத்தை குறித்து நான் சொல்லும்போது அந்த நாட்களில் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றாலும் ஒரு வேளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எது பாவம் என்று சொல்லும்படியாக நம்ம யோசித்து பார்க்கும்போது தேவனுக்கு கீழ் காடுகளுக்கு கீழ்படியாதவைகள் எல்லாமே பாவம் என்று சொல்லப்படியாக இருக்கிறதை பார்க்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறாக செய்கிற எல்லா காரியமுமே பாவம் என்று சொல்லப்படியாக நமக்கு அதை பார்க்கின்றோம். சோ ஆண்டவர் சொன்னதை செய்யாம இருந்தாலும் பாவம் தான், ஏன்னா அவர் சொன்னதை செய்யலனா நம்ம உலகத்தை சொல்றதா செய்யறோம் இல்லையா? அவைகள் பாவத்துக்குரியவர்களாகத்தான் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லாததை செய்ததும், ஆண்டவர் சொல்லுகிறதை செய்யாமல் இருக்கிறது பாவம் என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லுகிறதை செய்வதும் பாவம் என்பதை பார்க்கின்றோம். அப்படியாக தான் அந்த ஆதி ஆட்கள்ல வந்து ஆதாம் ஏவாள் வந்து ஆண்டவர் முதல் முதலாக அந்த பாவம் வந்தது அவருடைய கீழ்ப்படிமையாகினாலே. சோ தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது பாவத்திற்குரியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அந்த கனியை புசிக்க கூடாது என்று சொன்னால் அவர்கள் புசித்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் கட்டளைகள் இது, இந்த கட்டளைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நம்ம கை கொள்ளாததாக பாவத்தை செய்கிறோம். இது ரெண்டுதான் வித்தியாசம். அன்னைக்கு ஆண்டவர் செய்யாத என்று சொன்னதை செய்தபடியினாலே ஒரு கீழ்ப்படியமாயிலே பாவம் வந்தது. இன்றைக்கு ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்து இந்த கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அதை கை கொள்ளாமல் போகும்போது நாம் கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே பாவத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் கேட்டீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பக்கம் வந்து நன்மைகள் செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் தீமை செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும்படியாக அந்த நாட்களில் இருந்தது. இஃப் யூ டூ குட் வர்க்ஸ் தென் யூ ஆர் பீ பிளஸ்ட், இஃப் யூ டூ ஈவில் வர்க் தென் யூ ஆர் கர்ஸ்ட். அப்படிங்கும்போது ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடக்கும்போது ஆசீர்வாதம், கற்பனைகளை தள்ளிவிட்டு தங்கள் வழியிலே நடந்து அந்நிய தேவர்களை நாம் ஆராதிக்கும் போது சாபம் என்று சொல்லும்படியாக உபாகத்தில் நம்ம வாசிக்கின்றோம். பாவம் என்பது அந்த நாட்கள். சோ அப்படியாக பார்க்கும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் ஆணுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார்கள், அதனாலே பாவம் வந்தது. கீழ்ப்படியாமையினாலே இந்த பூமி சபிக்கப்பட்டதாக இருந்தது. அவர்களுக்கும் தண்டனை கொடுத்தாண்டவர், ஆதாமுக்கும் தண்டனை கிடைச்சது, ஏவாளுக்கும் தண்டனை கிடைச்சது, அவர்களை வஞ்சித்த அந்த சர்ப்பத்துக்கும் தண்டனை கிடைச்சது என்று பார்க்கின்றோம். அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். ஆண்களுடைய வார்த்தைக்கு மீறி அவர்கள் செய்தபடியினாலே அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்று நம்ம அந்த வசனங்களை பார்க்கின்றோம். அதே போல தான் பார்த்தீர்கள் என்றால் காயின் ஆவேலை கொல்லும்போது கொன்னதுக்கு கூட அதுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது, காயனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த நாட்களில் மனம் திரும்புதல் பாவம் அனுப்பி என்று கிடையாது. நல்லதை செய்தா ஆசீர்வாதம், நீ தீமையை செய்தா அவனுக்கு சாபம், அதற்குரிய தண்டனை அங்கே கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். அந்த காலத்தில் பழைய படம் பார்க்கும்போது மனம் திறந்த பாவம் அனுப்பி அங்க கிடையாது. ஆண்டவர் அவர் தூதர்களோடு வரும்போது அவர்கள் எல்லாரும் தழுவார்கள், அதில் நன்மை செய்தவர்கள் நன்மைக்கு ஏதுவாகவும் தீமை செய்தவர்கள் நன்மை செய்தவர்கள் ஜீவனுக்கு ஏதுவாகவும் தீமை செய்தவர்கள் மரணத்துக்கு ஏதுவாகவும் எதிர்ப்பார்கள் என்று சொல்லப்படுவதால் அந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட கட்டளை கேட்டீங்களா? சோ அப்படிப்பட்ட நாட்கள் அன்றைக்கு நியாய பிரமாணங்கள் இருந்தது, இதை செய்தா இந்த தண்டனை. சோ அப்ப தேவனுடைய காரியம் நம்ம தேவனுடைய அவருடைய கீழ்ப்படிதல் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாக இருந்தார்கள். கீழ்ப்படியாதவர்கள்
அவர்கள் தண்டனைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்கிறதை நாம் பார்க்கின்றோம் பார்த்தீங்கன்னா. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் நன்மை செய்வது குறித்து சில சமயங்கள் சொல்லப்படுகிறது. இப்ப நான் என் பாட பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து யாருக்கும் போறதுக்கு விரும்பல, எதுவும் செய்வதற்கு விரும்பல, என்ன ஆடவில், நான் தீர செய்யல, நான் என் பேசாம இருக்கிறேன் என்று சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கணும். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, நான் தீர்வு செய்யலை, அப்போ நன்மையும் செய்யணுமா, நன்மை செய்யாமல் இருக்கிறது தவறா என்று ஒரு கேள்விகளை கேட்கிறதை பார்க்கின்றோம். நான் நன்மை செய்யலன்னா செய்யலையோ, நான் தீமை செய்கிறது இல்லையே, அப்ப எனக்கு என்ன என்று ஒரு கேள்வி கூட நமக்கு கேட்கலாம் இல்லையா? நியாயமா பார்க்கறாரு, எப்ப என்னப்பா தப்பு செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவன் நன்மை செய்யாத போது ஆண்டவர் சொல்கிற காரியம், அந்த நன்மை செய்யாத போது அது என்ன நடக்கு என்று கேட்கும்போது பாத்தீங்கன்னா, யாருக்கும் 2:8 நம்ம வாசிக்கின்றோம். நமக்கு தெரியுமே முதலாவது கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற நியாய பிரமாணம், அது வந்து ராஜரீக பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. அது முதலாவது கற்பனை. இதை செய்கிறவன் நன்மைகளை செய்கிறான். அப்ப அந்த நன்மைகளை யாரு செய்யறானா, அந்த கற்பனைகளை கை கொள்கிறவன் நன்மைகளை செய்கிறான். இதை கை கொள்ளாதவன் அவன் நன்மைகளை செய்யவில்லை, நன்மைகளை செய்யாமல் இருக்கலாம் என்று சொல்வதை பார்க்கலாம். அப்ப என்ன வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, வாசிக்கப்படுது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நீங்கள் நன்மை செய்வீர்கள். என்னுடைய கற்பனை நீ கை கொண்டா நீ நன்மை செய்வ, நீ கை கொள்ளலன்னா நீ நன்மை செய்யவில்லை. அப்ப அதனால என்னங்கிறது நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா, சோ அடுத்த வசனம் சொல்றது, பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். பட்சபாதம் உண்டு ஒரு சிலருக்கு மட்டும். சில பேர் இன்னொரு வசனத்தை பார்க்கும்போது, நம்ம நன்மை செய்வதிலும் பட்சபாதமாக செய்தோம் என்றால் அது சரியான நன்மை செய்வதாக இல்லை என்று இந்த அடுத்த வசனத்துல வாசிக்கின்றோம். கேட்டீங்கன்னா, பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள், ஒரு சிலருக்கு மட்டும் எனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் செய்வது நியாய பிரமாணத்தால் நியாயம் தீர்க்கப்படுகிறது என்று சொல்லப்படுது. நீங்க நன்மை செய்யும் போது கூட, நான் இவருக்கு தான் எனக்கு பிரியமானவன், நான் இவருக்கு தான் செய்வேன், இவர் எனக்கு அறியாதவர் தெரியாதவர் இவருக்கு செய்ய மாட்டேன், இவர் எனக்கு வேண்டாதவர் இவருக்கு நான் செய்ய மாட்டேன் இருந்தாருன்னு சொன்னா கூட, அந்த இரண்டாவது அதிகாரம் 9வது வசனத்துல யாக்கோபு ஜேம்ஸ்ல அது வந்து நியாய பிரமாணத்தால் நியாயம் தீர்க்கப்படுவாய் என்று சொல்வதை பார்க்கின்றோம். அப்ப கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் நியாயம் கண்டிப்பா செய்யணும். அப்ப அவன் நல்ல கற்பனைகளை செய்யலாச்சுன்னா அவன் கற்பனைகளை கை கொள்ளவில்லை என்று இருக்கிறது. அதனாலே அவனும் நியாய தீர்க்கப்படுவான் என்று சொல்வதற்கு கருத்தை பார்க்கின்றோம். தீமை செய்யறது வேற விஷயம், நம்ம செய்யாமல் இருக்கும் போதும் நியாய பிரமாணத்தினாலே நாம் நியாய தீர்க்கப்படுவோம் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கின்றோம். சரிங்களா? சோ இன்னொரு பார்க்கும்போது, நான் யாக்கோபு 4:17 பார்க்கும்போது, ஒருவர் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்து அவன் செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். சரிதானங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்யணும் தெரியுது, அவன் சொல்லலாம் எதுக்கு நான் செய்யணும், எனக்கு அவசியம் இல்லை, தீமை செய்தா இருந்தா போதாதா என்று சொல்லுகிறவனுக்கு அவர் அந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. ஒருவர் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்து அவன் நன்மை செய்யாவிட்டால் பாவம் செய்கிறவனாக இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. ஒருவேளை நம்முடைய இடத்துல அது எப்படி என்று நம்ம கூட கேட்கலாம்னு யோசிக்கலாம். ஆனா வேதம் என்ன சொல்கிறது, ஐயா நான் என் பாட்டில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நான் இதத்தை பாவம் செய்யலை, நான் ஒருத்தனுக்கும் அநியாயம் செய்யலை, நான் அக்கரமக்காரன் இல்லை, நல்லபடியாக இருக்கிறேன்னு சொன்னா கூட வேதம் என்ன சொல்றது, உனக்கு நன்மைகளை செய்ய தெரியும் இல்லையா, அப்ப நீ அதை செய்யாமல் இருந்தா அது பாவம் என்று இந்த வார்த்தைகளுக்கு சொல்கிறதை பார்க்கின்றோம். சோ அந்த பயத்துல, we know what is good to be done, what is a good thing to do, but we don't do it. அப்படின்னாலே that itself it makes that we are sinning. அதான் வசனம் சொல்லப்படுகிறது. அப்படிங்கும்போது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இன்னொரு வசனத்தை பார்க்கும்போது கீழ்ப்படிதல் என்று சொல்லும் போது ஒரு வசனத்தை நம்ம யோசிக்கணும். அதே தான் யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்கிற வசனத்தை பார்க்கின்றோம். அநேக நேரங்களில் நம்ம என்ன சொல்றோம்னா, டிகிரி சொல்ற வசனம் ஆஃப்டர் வி சே
ரெசிஸ்ட் தி டெவில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கிறதா நிறைய காரியத்தை சொல்லுவோம். ஆனா அதுக்கு முதல் சனம் தேவனுக்கு கீழ்ப்படிகள் என்று அதிகமாக நம்ம சொல்றது இல்லை, அதை நமக்கு அவசியம் இல்லை. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிகள்னா நீ எப்படி பிசாசாரனுக்கு ஏத்து நிற்க முடியும்? ஏனென்றால் பிசாசனம் கொண்டு வருகிறது பாவ செயல்கள். பிசாசனால் உண்டானது பாவ கிரியைகள், பாவ செயல்கள். அதை செய்யாமல் இருப்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய கட்டளைப்படி நடந்தாதான் செய்யாமல் இருப்பேன். அப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் இல்லாதவன் அவன் பாவம் செய்யறவனாக இருப்பான், தவறு செய்யறவனாக இருப்பான். அப்ப எப்படி வந்து பண்றது? முதல் நம்ம யோசித்து பார்க்கணும். முதல்ல பிசாச ரெசிஸ்ட் பண்றோம்னா என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படுப்படணும்னா அவருடைய கட்டளைகள், அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தாதான் நம்ம கேன் ரெசிஸ்ட் தி டெவில். சும்மா சும்மா நம்ம ரெசிஸ்ட் தி டெவில் ரெசிஸ்ட் தி டெவில்னா தேர்ஸ் நோ மீனிங் அட் ஆல். அந்த முதல் வார்த்தையை விட்டுருவாங்க. அங்கே கீழ்ப்படியாமல் இருந்துட்டு எப்படி நீ வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியும்? ஆல்ரெடி வி ஆர் கோயிங் டு டூ வாட் தி டெவில் வாண்ட்ஸ் டு டூ. ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படியாம ஆண்டோட வார்த்தைக்கு செவி கொடுக்காம செய்யறவன் உலகத்துக்கு செவி கொடுத்து செய்வான். அது பாவத்தில் உண்டாகும் இல்லையா? அதான் சொல்லும்போது சாமியாக பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல் சொல்லும்போது ஒன்றியவன் மூன்றாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை சொல்லப்படுது. பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். இதில் ஒத்துக்கிறோமா ஒத்துக்கலையோ? எங்களுக்கு இப்போ நியாய பிரமாணத்துக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம். நாங்கள் நியாய பிரமாணத்துக்கு மறித்து போனோம்னு சொல்லலாம். நாங்கள் மறு நியாய பிரமாணத்துக்கு கீழானவர்கள் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் வேறு என்ன சொல்லுகிறது பாவம் பார்த்தீங்கன்னா பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்துக்கு மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். இப்ப நியாய பிரமாணம் ஏதோ அண்டச்சு மாதிரி பேசுறாங்க. சி நியாய பிரமாணம் வந்து நீதிகளை, தேவ நீதிகளை செய்யதான் நியாய பிரமாணம். இன்னைக்கு நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம், எனக்கு அவசியம் இல்லைன்னா நீ என்ன நீதி செய்வ? கேட்டீங்களா? எங்கிருந்து நீதி செய்வ? என்ன நீதினு எப்படி தெரியும்? நியாயம் இருந்தால் தானே எது நீதி எது தப்பு எது தவறுன்னு தெரியும் இல்லையா? அப்போ அந்த நியாய பிரமாணத்திற்கு கேட்டீங்களா, நாங்கள் மறித்தவர்களாக இருக்கின்ற ரோமங்கள் இருக்குது. அது எதுக்கு மறித்தீங்க? நியாய பிரமாணத்தின் மூலமாக வெளிப்படப்பட்ட அந்த பாவத்திற்கு மறித்தவர்களாக இருக்கிறவங்களுடைய நியாய பிரமாணத்தில் வருகின்ற நீதிக்கு மறைக்கிற பாவ பிரமாணத்தில் உள்ள நீதிக்கு மறைச்சுன்னா நீ பாவத்தை பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நீ அங்கிருந்து வரமாட்டேங்கிற அவ்வளவுதான். கேட்டீங்களா? இன்றைக்கு நியாயபரமான வசனங்கள் நமக்கு தேவனுடைய நீதியாகவே இருக்கிறது. அதனாலதான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். அது ரொம்ப சர்வசாதாரணம். கேட்டீங்களா? எல்லாமே இருந்து எது செய்யக்கூடாது சொல்லியிருக்கோமோ அதை செய்தால், அதை செய்யாம இருந்தா நம்ம ஒண்ணு இல்லை. அதுக்கு மேலாக செய்யணும்னா நியாயப்பிரமாணத்தை மீறணும்னு அர்த்தம் இல்லையா? போய் சொல்லாது, பைசாட்சி சொல்லாது அப்படின்னு ஆச்சுன்னா இல்லை எனக்கு அவசியம் இல்லை நியாயப்பிரமாணம், நான் பைசாட்சி சொன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நியாயப்பிரமாணம் என்பது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கட்டளை. அவர் நேற்று நின்று மாறாத தேவனாக இருந்து அவருடைய வார்த்தை இன்றைக்கு எனக்கு வேண்டான்னு சொன்னா அவன் சத்தியத்தை அறிந்து கொள்ளவில்லை, சத்தியத்தை புரிந்து கொள்ளவில்லை, அவனுக்கு சத்தியம் தெரியாததான் அர்த்தம். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியால் ஆசீர்வாதம். உங்க தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இது நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத தேவர்களை பின்பற்றுவீர்களானால் அது சாதம். ஆனா இந்த நாட்கள் நமக்கு கிருபியாக இருக்கிறதுனால அந்த சாபம் என்பது இல்லாதபடி ஒரு பாவம் அனுப்பி என்று ஆண்டவர் கொண்டு வந்தார். அதுதான் வித்தியாசம். தேவனுடைய வார்த்தை கேட்டீங்களா? சோ ஒன்று சாமியில் பாதிக்கப்பட்ட அதிகாரத்தை பார்க்கும்போது பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் கீழ்ப்படுதல் என்று சொல்கிற காரியத்துல அநேக நேரங்களில் நம்முடைய சுய ஞானத்துல சில காரியங்களை நம்ம சரின்னு சொல்லலாம்.
ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் அப்படி கிடையாது. ஸோ தேவனுடைய வார்த்தைகள் சிலவற்றில் இதை நீ செய்யாத அப்படின்னு ஆச்சுன்னா அமைதியாக ஆண்டவருக்கு பொழுது ஆண்டவரே உங்கள் வார்த்தை சொல்ல நான் செய்கிறேன். அதே பிரசங்காக நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு இது செய்தால் என்ன என்ன ஆகும் ஏதாகும் கேட்டுருந்தோம்னா வீட்டு ட்ரபுள் நம்ம ஆண்டோடைய வார்த்தைங்கிறதாக இருக்கும். சாதாரண விஷயம் பார்த்தீங்கன்னா ஆண்டோட கத்தீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, எங்க இருக்கிறது நீங்க வந்து ஐடலுக்கு படைக்கப்பட்ட இதை மூலமா நீங்க சாப்பிடக்கூடாது கொடுத்தா புசியப்படணும் எங்க இருக்குன்னு கேட்டார். அப்பதான் டீச்சர் பயங்கரமான டீச்சர் அதனால ஒன்று குழந்தைய பன்னெண்டாவது ரெண்டாவது பன்னெண்டாவது நீங்க வாசித்து பண்ணணும்னு வாசித்து வாசிங்க அப்படின்னாரு. வாசித்ததுக்கு அப்புறம் அப்படியே அமைதியாக போயிடுச்சாரு. ஸோ அவருடைய என்ன என்னன்னு ஆச்சுன்னா பிரஜாதி மக்கள் பிரஜாதி கடவுளுக்கு ஏதோ படைக்கிறாங்க அவங்கள பொறுத்தவரை அதை விசேஷித்தது, நம்மளை பொறுத்தவரை அதை விசேஷித்தது இல்லை. நம்ம ஏன் அதை பத்தி கவலைப்படணும் நம்ம எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஞானத்தை செய்யற அப்படின்னாலே தேவனுக்கு விரோதமான பாவத்தை நம்ம செய்யற காரியத்தை சொல்றதே இருக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து பார்த்து ஒரு நாள் நீ தகாத இடத்துல நீ இருந்தேனா அதை பார்க்கும்போது ஒருவேளை நீ தப்பு பண்ணாம கூட இருக்கலாம், ஆனா அதை பார்க்கும்போது உன்னோட சகோதரன் இடம் கிடைவானே என்று சொல்லி அதனால நீ தகாத இடத்துல போய் போகாத இருக்காத என்று வேதம் சொல்றதை பார்க்கணும் கேட்டீங்களா. சொல்றதுல சொல்லுவாங்க இப்ப நான் குடிக்கிறது இல்ல ஆனா சும்மா ஜாலியா குழப்பே உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா வாட் இஸ் மீனிங் இல்லையா? நான் குடிச்சாதானே தப்பு, நான் போய் விட்டாதா என்ன தப்பு என்று சொல்ற கரையில பார்க்கணும். அப்படி அந்த மாதிரி இருந்ததை பார்க்கணும். இந்த பாவம் என்பது தேவனுடைய கீழ்படியாதவைகள் எவைகளாக இருந்தாலும் அது பாவம் என்று வேதத்தில் சொல்றதை பார்க்கின்றோம். அப்ப ஒரு சாங்கில பார்க்கும்போது பண்ற ஆண்டவர் சொல்கின்றார், தீர்க்கதரிசி சாமியிட்ட சொல்றாரு 15வது அதிகாரத்துல, சபையிட்ட போய் வந்து அமலேக்கியர் வந்து போய் அவரை எல்லாம் முழுவதமாக அழிச்சிட்டு வா, ஒன்று கூட மீதி இருக்க கூடாது புருஷர்கள் எல்லாம் எல்லாத்தையும் சொல்றாங்க எல்லாரையும் அழிச்சுட்டு எல்லாம் இருக்க ஆடு மாடுகள் எதுவுமே இருக்கக்கூடாது அவர்களை அழித்து விட்டு வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஒரு வசனத்தை பார்க்கும்போது என்ன அந்த ஆண்டவர் மோசமான ஆண்டவரா, ஏன் இப்படி சொன்னாரு, இது எதுக்கு அப்படி ஆண்டவர் அப்படி சொல்றது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். சிலவர்கள் வந்து இந்த வார்த்தை எடுத்துட்டு உங்க ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் பாரு இப்படி எழுதி இருக்குது என்று சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கின்றோம். நம்முடைய ஞானம் மிக குறைவான ஞானம், தேவ ஞானம் என வந்து அது நம்முடைய ஞானம் பாதையில பைத்தியக்காரியாக இருக்கிறதாக இருக்கிறது. ஸோ ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. நீ எதா இருந்தாலும் உன்னுடைய மாம்சத்திலே நீ நினைத்து இது சரி என்று சொன்னால் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு அது ஒப்பிட்டதாக இருக்கிறதா, அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதாக இருக்கிறதா என்று நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த வசனங்களை பார்க்கின்றோம். ஆண்டவர் சவல அவர் தான் ராஜாவாக ஆக்கினார். இன்னைக்கு அந்த அமலைக்கிறப்பில் அழிச்சிட்டு வர சொல்றாரு, அவன் ஆண்டவே நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சான். ஆனா என்ன பண்ணலாம், அந்த அமெரிக்கருடைய ராஜ்யம் அவனை வந்து என்ன பண்ணான், உயிரோட கொண்டு வந்தான் அவனை அழிக்கிற. அங்க இருக்கிற முதல் தரம் இரண்டாம் தரம் உள்ள ஆடு மாடுகள் எல்லாம் அவன் அழிக்காம வேண்டாததான் அழிச்சிட்டு இதெல்லாம் நம்ம தேவனுக்கு நமக்கு பலி கொடுப்பதற்கு நன்றாக இருக்கும் என்று சொல்லி அவரை எல்லாம் கொண்டு வந்தான். அப்போ சாமி கேட்கிறாரு, நான் சொல்ற அவன் சொன்ன கதையத்தை பார்த்தீங்கன்னா, ஜனங்களை உம்முடைய தேவநாய கர்த்தருக்கு சிற்காலிலே பலியிடுவதற்காக ஆடு மாடுகளிலே பிரதானங்களை கொண்டு வந்தேன் என்று அவன் சொல்றான். ஆண்டவரே நல்ல காரியம் தானே, ஆண்டவர் பலி கொடுக்கிறதற்கு அவ்வளவு நேர்த்தியான இதை நான் கொண்டு வந்திருக்கிறேன், அதான் ஆண்டவருக்கு தகவல் பலி கொடுப்பதற்கு அது ஜனங்கள் அப்படிதான் சொன்னாங்க, இதெல்லாம் வேணா அழிச்சுட்டா வேணா போயிட்டு நம்ம ஆண்டவருக்கு பலிவுக்கலாம் என்று சொல்லி அதனாலே அந்த ஜனங்களுக்கு பயந்து ஜனங்கள் சொன்னபடி செய்தது என்று சொல்றோம். இங்க ஆண்டவர் சொன்ன காரியம் ஒன்று, இவர் செய்த காரியம் ஒன்று. ஆனா சவுல நம்ம உலகத்துல பார்த்தோம்னா சவுல் சரியாதான் செய்திருக்கிறான், இது என்ன தப்பு இருக்குது என்று சொல்லலாம். ஆனா சாமியில் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சாமுவே ஒன்று சாமியில் 15வது அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கும் போது, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ
நீ எவ்வளவு தான் ஞானத்துல நீ உட்கார்ந்துக்கிட்டு இது சரி அது சரி நம்ம சொன்னா கூட ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றது, இது செய்வது சரியா அது தப்பா என்று நாம் அதை அறிந்து அதை செய்வதாக இருக்க வேண்டுமே ஒழிய அதான் சொல்லப்படுது. நீ வந்து கீழ்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தலனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, ஆண்டவருக்கு கீழ்ப்பு அறியாம நீ காணிக்க கொண்டு வந்தா வேண்டாம் என்றார் ஆண்டவர். ஆண்டவருக்கு கீழ்படியாம பலிகளை சொல்லும் அந்த பலியை நமக்கு வேண்டாங்கிறாரு. அவசியம் இல்லை, உன் பலியும் அவசியம் இல்லை, உன் அவசியம் இல்லை. சபையாக ஆண்டவருக்கு கீழ்படுதல் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்களா நம்முடைய ஒரு சுய ஞானத்தை எடுத்து வைத்து பைபிள் என்ன சொல்கிறது அதை செய்வோம் என்றால் அது தேவனுக்கு கீழ்படுகிற காரியமாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஆண்டவர் வார்த்தை இப்படி சொல்லுது, நீ உன் இஷ்டத்துக்கு வந்து செய்துட்டு வந்திருக்க, அதனால ஆண்டவர் உன்னை புறக்கணித்தார் என்று சொல்றார். ஆண்டவர் தானையா செய்வோம் என்று சொன்னார்கள் சொல்றாரு. ஏமாத்தி கீழ்படுதியா என்று சொல்ற கரையத்தை பார்க்கிட்டோம். அப்பொழுது சவு சாமுவேல் நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உங்களுடைய வார்த்தைகளையும் மீறினதுனாலே பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்றோம். ஆனா பாவம் செய்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர் தேடல சாமுவேல என் பின்னாடி வாங்க வருவீரா என் கூட வருவீரான்னு கேட்கிறாங்க. அவனுக்கு பாவம் வந்து அவன் வந்து ஆண்டவருக்கு பாவம் செய்தேன்னு தெரியுது. பட் அவனுக்கு அந்த பாவம் பண்ணிப்போ ஒரு மன திரும்புகிறோம் கிடையாது. அதனால அவன் ராஜ்ய பாரியத்தை இழந்தான். அவனுக்கு இல்லை தண்டனை கொடுத்தான் ஆண்டவர் சரிங்களா. ஸோ அந்த காலத்துல இருந்தோம், அந்த காலத்துல உள்ளவர்களுக்கு எப்படியாக ஆண்டவர் இந்த மாதிரி அவங்களுக்கு தன்னுடைய வார்த்தைக்கு மாறாக நடக்கும்போது எவ்வளவாக தண்டித்தார் என்று நான் பார்க்கிறேன். சிவ ஜனங்கள் அப்பப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போகும்போது ஆண்டவர் எதிர்கையில் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம் சரிங்களா. இன்றைக்கு நாம் கிருபை காலத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த கிருபை காலத்துல இருக்கிறதால சொல்லப்படுகிறது பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் என்றாலும் பாவம் செய்யலாமா என்று சொல்றவர்களுக்கு அனைத்தை பார்க்கின்றோம். அதாவது ஆண்டவர் சொல்கிறார், அந்த காலத்துக்குள் ஆண்டவர் என்ன சொல்றார் என்றால், இந்நாம் தெளிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என்னை தேடி அவர்கள் பொல்லாத வழியிலிருந்து விலகும் போது அவருடைய ஜெபத்தை கேட்பேன். அவ்வளவுதான், அந்த ஜெபத்தை கேட்கறதுனால அவங்க அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஒரு நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னா அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராக சொல்றதை பார்க்கின்றோம். ஆண்டவர் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறாரு. ஆனா அந்த ஜனங்கள் ஒண்ணு வந்து அங்க அந்த சேமத்துக்கு அந்த ராஜ்யத்தினுடைய சேமத்தை கொடுப்பதற்கு அந்த ஜனங்களை எப்படியாக ஜபம் செய்ய வேண்டும் அப்படி ஜெபம் செய்யும் போது நான் அவர்களை பாவங்களை மன்னிப்பேன் என்று சொல்வதை பார்க்கின்றோம். சத்தர் கத்தர் சாமுவேலை சொல்லும் வந்து பார்த்துக்கலாம் என்றால் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, உன்னுடைய தகப்பன் தாவீதுக்கு நான் என்ன சொல்லி அவன் எப்படியாக வழியிலே நடந்தானோ அந்த வழியிலே நீ நடந்தா உனக்கு ஆசீர்வாதம். சாமுவேல் ராஜாவா சாரமான வந்து ராஜாவா இருக்கிறார் ஆண்டவர். அப்போது ரெண்டு நாளாக ஏழு பதினேழு பன்னெண்டு வசனத்தை சொல்லும்போது, ஒரு தகப்பனாகி தாமித நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்த படியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டான். நான் கொடுத்த தாவிதம் கொடுத்த வாக்கு தத்துவம் கதாவை கொடுத்த ஆசீர்வாதம் அதுக்கு உனக்கு உண்டு. உனக்கு உன்னுடைய ராஜ்யத்தை ஆள பெருமை இல்லாமல் போக மாட்டான் என்று சொல்லும்படியாக அப்பொழுது இஸ்ரவேலே அரசாங்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாய தவிரோடு உடன்படிக்கை பண்ணினபடியே ராஜ்ய பலத்தின் சிங்காசனத்தை நிலைக்கு பண்ணுவேன். இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் வேணுமா தேவனுடைய வார்த்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நமக்கு ஒரு காரியம் ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சு நம்ம சொல்ல மாட்டோமா ஆண்டவுடைய வார்த்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது. அது மேல ஒன்றும் எவ்வளவுதான் பாசிபிளே இருந்துச்சு எவ்வளவுதான் நம்ம பண்ணிவிட்டு என்னுடைய வார்த்தைக்கு செய்ய கொடுக்காம ஆண்டவரே நான் உபவாசம் செய்ய போட்டு எத்தனை நாளும் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு என்ன அப்படின்னு ஆச்சுன்னா ஆண்டவர் சொல்ல முதல்ல நீ என் வார்த்தைக்கு கீழ்படுகிறியா கேட்பாங்க இல்லையா. அதான் முக்கியம், எல்லாவற்றையும் விட கீழ்படுத்துறது தான் நமக்கு முக்கியமாக இருக்கிறதே பார்க்கின்றோம். ஸோ இவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருந்தது, நியாய பிரமாணத்தின் மூலமாக அந்த தீர்ப்பு ஆனது. அந்த நியாயத்திற்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர்களை அவர்கள் கிரியையினாலே நியாயம் தீர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். அந்த
அந்த காலத்துல ஜனங்கள் எப்படியாக நியாயத்திற்கு வந்தாங்கன்னா கிரிகேடினாலே. அந்த கிரிகைகள் எப்படியாக நியாயத்திற்கப்பட்டது? நியாய பிரமாணத்தினாலே. நியாய பிரமாணத்தில் வந்து மனுஷனுடைய கிரிகைகள் நியாயத்திற்கப்பட்டு நியாயத்திற்குரிய இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஸோ அது சொல்ல மத்திய 14:27 வாசிக்கும் போது, மனுஷகுமாரன் தன்னுடைய பிதாவின் மகிமைப்படுத்தினாலும் தன்னுடைய தூதரோடு கூட வருவார், அப்பொழுது அவன் அவனுடைய கிரிகளுக்கு தக்க பலன் கொடுக்கப்படும் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கின்றோம். தேவன் கடைசி காலத்துல நியாயத்திற்கு வரும்போது அதை சொல்லப்படுகிறது, நன்மை செய்தவன் ஜீவனுக்கும் தீமை செய்தவன் மரணத்திற்கும் உயிர்த்தொழுவார்கள் என்று சொல்லப்படியா அந்த நியாயத்திற்குள்ள அவனுடைய கிரிகள் படி அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். இந்த நாள்களில் நாம் இயேசுவை அறிந்திருந்தோம், தேவனை அறிந்திருந்தோம், தேவனுடைய கற்பனைகளை கைகொள்ளாதபடி நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வழிவே நடந்து கொண்டு போறோம் என்றால், அவருடைய வசனத்தை நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், தேவனை விசுவாசிக்கிறோம். தான் யோவான் 17 சொல்லப்படுகிறது, மெய்யான தேவனையும் அவருடைய அவர் அனுப்பின குமாரனையும் விசுவாசிப்பதே அது வந்து என்ன பண்ணது, அவனுக்கு வந்து நித்திய ஜீவன் என்று சொல்வதை பார்க்கின்றோம். அந்த விசுவாசிப்பதை என்பதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் தான் விசுவாசிக்கிறதே என்று சொல்லி சொல்லுறபடியாக இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த வசனங்கள் சொல்லப்படுகிறது, எப்படி அவளை அறிவது என்று சொல்கிற காரியத்தை நான் சொன்னேன். ஸோ அப்படியாக இந்த நாட்களில் நான் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்தால்தான் தேவனுடைய வழிகளை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியும், தேவனுடைய செயல்களை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியும். நம்ம வந்து நம்முடைய விசுவாசம் வந்து நிலைத்திருக்க வேண்டும் என்றால் வெரி Till the age that we want to stand in within Christ firmly abhinachana, it's only His word and His sort of obedience. So, அன்று சொன்னார் பார்த்தீங்கன்னா, அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியினாலே நியாய தீர்ப்பு செய்யும் படி அதிகாரத்தை அங்கு அவர் கொடுத்தார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குடிகளோட அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்க காலம் அவர் கடைசி நாளிலே. அப்பொழுது நம்மை நன்மை செய்தவர்கள் சீன அடையும்படி எழுந்திருப்பார்கள், தீமை செய்தவர்கள் ஆற்றினை அடையும்படி எழுந்திருப்பார்கள் என்று புறப்படாத இந்த வார்த்தை இது நமக்குரியது அல்ல. இது கிரியைகளினாலே நியாயந்திருக்கிறது. ஆண்டவருடைய பழைய ஏற்பாடு காலத்திலே கர்த்தராய இயேசுக்கு சென்ற உலகத்துக்கு நமக்கு ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக, நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு முன்பாக அந்த ஜனங்கள் தேவனை அறியாதபடியினாலே இருந்தபடியினாலே அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை என்று கொடுக்காதபடியினாலே அவர்கள் அவர்களுடைய கிரிகள் மூலமாக நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆனால் இப்போ நம்ம ஆண்டவருக்கு சாய இயேசு கிறிஸ்து வந்ததற்கு பின்பு கிரிகைகளினாலே அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. அதனால மற்ற அநியாயத்தை சொல்றது நியாய பிரமாணத்தின் மூலமாக நம்ம நியாயம் தீர்க்கப்படவில்லை. அப்படி இருந்தா விசுவாசம் இருந்தா போதும், அப்ப நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும் சொல்ல முடியுமா? நன்மையான காரியங்களை செய்யறேன்னா அறிந்து செய்யறேன்னா பாவம் பண்ணணும் அர்த்தம் என்று விதத்தை வாசிக்கிறோம். ரோமர் 2:4-5 வாசிக்கும் போது, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதுக்கு என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீதியை சார்ந்தும் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டி பண்ணுகிறாய். ஆண்டவருடைய ரட்சிப்பு எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு! எப்படியாக நமக்காக அவர் மறைத்தார், ரத்தம் செஞ்சினார். இவரையெல்லாம் நினைச்சு கூட அதையெல்லாம் நம்புறவர்கள் சுமையா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஏன் ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு அவருக்கு மனசு இல்லை. அதான் சொல்லப்படுது, தேவை தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவதற்கு அறியாமல். மகனே மகளே, நீ வந்து நியாயத்திற்கு நின்று நீ நித்திய மரணத்துக்கு போகாதபடியாக ஆண்டவருடைய தயவும் பொறுமையும் நீடிய சாந்தமும் இவைகள் உன்னிடத்துல இருக்குது, இதை நீ அறியாமல் இருக்கிறியா, குணப்பட முடியாமல் இருக்கிறியா என்று அந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். ஒரு மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள நியாயத்திற்கு வெளிப்படும் கோபாக்கனை நாளிலே உனக்காக கோபாக்கனையை குடித்துக் கொள்ளாத. நீங்க எவ்வளவு கிறிஸ்தவங்க, எவ்வளவு ஆற்றலை தெரிந்தவங்க, இயேசுவை தெரிந்தவங்க, இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்றவர்கள் எல்லாம் பார்த்திருக்கிறார். இந்த வார்த்தை வசனம் ஆண்டவுடைய வார்த்தை பிரியாக சொல்கிறது, நீங்கள் ஏன் செவி கொடுக்க கூடாது என்றால் அது எங்களுக்கு அவசியம் இல்லை என்று சொல்கிற காரியத்தை பார்க்கின்றோம். எவ்வளவு வேதனைக்குரிய காரியம் பார்த்தீங்கன்னா, வேதத்தை கையில வச்சுக்கிட்டு ஆண்டுடைய வார்த்தை மறுதளிக்கும் போது எவ்வளவாக ஆண்டவர் துக்கப்படுவார். நமக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்குது, ஐயோ இப்போ மறுத்தா எங்க போவாங்க,
என்று சொல்லி எப்பொழுதும் அவர்களுக்காக பாடப்பட வேண்டி இருக்குது, செபிக்க வேண்டி இருக்குது. ஆதாரம் எடுத்துக் கொள்றாங்க, அதெல்லாம் அவசியம் இல்லை என்று சொல்லி அந்த சொல்லப்படுது. அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிமையினாலே அநேக பாவியாக்கப்பட்டார். ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேக நீதி நாளாகப்பட்டார்கள். கீழ்ப்படித்தது கீழ்ப்படியாதவர்கள் எல்லாம் பாவமானவர்கள் என்று சொல்வதை பார்க்கின்றார். பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆழப்பட்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது என்று வாசிக்கின்றோம். அஞ்சாவது அதிகாரத்தில் தேவனுடைய கிருபையும் சத்தியமான கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் உண்டான ரட்சிப்பு தேவ நீதி. அந்த நீதியே நம்ம வந்து சொல்லப்படுகிறது. ஆயக்காரர்கள் முதல் கொண்டு அவர் நீதிமன்றம் என்று அறிக்கை செய்து ஞானசான எடுத்தார்கள். ஆனால் பரிசெய்ய சரி செய்கிறோ தங்களுக்கு ஆக்கணைக்குள்ளாக அவர்கள் அதை தள்ளிவிட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம். இவ்வளவு வார்த்தைகள் இருக்குது, கடினமான வார்த்தை கேட்டீங்கன்னா தசமங்களை பார்த்தீங்கன்னா சத்திய என்னோட பிரச்சிக்கக்கூடிய சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள்லாம் நியாயத்திற்கு இருப்பார்கள் என்று இருக்குது. இவ்வளவு இருக்குது கேட்டீங்களா. இந்த வார்த்தைகளெல்லாம் வந்து பிரசிக்கிறதும் இல்லை, அதை பற்றி சொல்றதும் இல்லை அப்படின்னா மிக வேதனையுள்ளதாக இருக்குது கேட்டீங்களா. சோ ஒரு வார்த்தை சொல்லப்படுது, பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் என்ற ஒரு கேள்வி எழுதப்படுகிற காரியத்தை பார்க்கின்றோம். தமிழில் வாசிக்கும் போது பாவத்துக்கு மறித்தன இருக்குது. பாவத்துக்கு நம்ம மறிக்கலாம், பாவத்துக்குள் மறித்தனா நம்ம அவருடைய பாவத்துல மறிச்சுருக்கோம். அதனால எப்படி பிழைப்போனது அதுதான் அர்த்தம். பாவத்துக்கு மறித்தனா கர்த்தர்களை மறிக்கும் போதுதான் பாவத்துக்கு மறிக்கிறோம் இல்லையா. இப்ப நம்ம பாவத்தினால மறுக்கிறதாக நித்திய மரணத்தினுடையவர்களாக இருக்கிறதுனால நம்ம எப்படி பிழைப்போம். அது பாசு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தவர்களிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனோடவர்களை நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்தவனை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவரோடு அடக்கம் பண்ணுகிற காரியம் கர்த்தர்களாகவும் பாவத்துக்கு மறுக்கிற ஒரு காரியம். இந்த காரியங்களை செய்யும் போது பாவத்திலே மறித்தவர்களாக இருந்தவர்கள் நாம் பிழைக்கிறவர்களாக இருக்கின்றனர். கிறிஸ்தவர்களை கூட நாம் மறித்தோம் அவரோடு கூட பிழைத்து இருப்போம். அதுதான் அவர் உச்சிகளை கொடுத்தார், அதுதான் அவர் பாடுகளை அனுபவிச்சாரு கேட்டீங்களா. இன்றைக்கும் அதை குறித்து சரியான ஒரு தெளிவான காரியங்கள் இல்லாம எத்தனை பேரை எப்படி எப்படி இல்லாமோ அதை துருத்தி பேசுறாங்க. அதெல்லாம் அவசியம் இல்லைங்கிறாங்க, விசுவாசித்தா போதுங்கிறாங்க, நல்ல காரியம் செய்தா போதுங்கிறாங்க, என்னதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி பார்த்தீங்கன்னா சோ அக்கிரமங்களில் மறித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துக்குடனே கூட ஒரு உயிர்ப்பித்தவள் கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையானது விசுவாசத்தை கொண்டு நமக்கு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேதத்தை வாசிக்கின்றோம். சோ அந்த ரட்சிப்பை இப்படிப்பட்ட ரட்சிப்பை ஒருவன் வேண்டாம் என்று சொன்னால் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா. சோ அதனால கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய புத்திரர் என்று சொல்லபடியாக இருக்கிறவர்கள், இவ்வளவாக நீதிகளை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக, நியாயங்களை செய்கிற பிள்ளைகளாக, நன்மையான காரியங்களை இவ்வளவாக செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்க வேண்டும். சில சொன்னாங்க நம்ம விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டுக்கிறோம், அப்புறம் திருப்பி எதுக்கு நன்மையான காரியத்தை செய்யணும் இப்படி சொல்றவங்க யார் சொல்றாங்க. ஒரு காலத்தில் எப்படி ஞானசாரத்தை ரசிக்கப்பட்டவங்க கடைசி எப்படி மாறி போகுது பாருங்க. ஃபெய்த் எந்த அளவுக்கு இட் வாஸ் அவே ஃப்ரம் காட். நான் எதுக்கு நன்மையை செய்யணும், விசுவாசத்தை போதாதான் சொன்னாரு. விசுவாசத்தை ரசிக்கப்பட்டு சொன்னாரு, பண்ணிட்டேன், எதுக்கு நன்மையை செய்யணும் என்று சொல்ல காரியத்தை பார்க்கின்றோம். இது ஒன்றும் கேட்டீங்களா. உலகத்தில் உள்ள மனுஷன் தேவனை அறியாதவன் நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்கிறான். தேவனை அறிந்தவர்கள் இப்படியாக கேள்விகளை கேட்பதை பார்க்கின்றோம். அக்கிரமங்களை மறுத்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தால் திருவையினாலே என்று சொல்ல முடியாது. அந்த திருவையை கொண்டு நாம் அதை பண்ணாமல் இருக்குது. இந்த பாவ மன்னிப்பு தேவன் நமக்கு கொடுத்த கிருபை. ஆண்ட சொல்லும்போது ஆண்ட வேதத்தில் சொல்லும்போது பார்த்தீர்கள் ஒன்பதாவது அதிகாரத்தில் மத்தியில் அவர் சொல்லும்போது கடவுள் ஒருவர் தானே பாவம்
பாவத்தை மன்னிக்க முடியும் என்று சொல்லி எங்களை பாவம் மன்னித்தது என்று சொல்லி எழுந்துப்போ என்று அவன் சொல்றாரு என்று சொல்லும்போது கர்த்தாயேசு சொல்றாரு, பாவத்தை மன்னிக்க முடியாத மனிதகுமாரன் இந்த உலகத்துல எனக்கு வந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்ற காரியத்தை பார்க்கின்றோம். அதான் அவரை போல ஒரு தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு கிடையாது என்று சொல்லக்கூடியார். ஏனென்றால் பாவிகளாக இருக்கும் போது அவர் நமக்காக மறித்த ஒரு தேவன் அவரை போல ஒருவர் இல்லை என்று சொல்லக்கூடியார் என்பதை பார்க்கின்றோம். சரிங்களா? சோ இந்த ஒரு வார்த்தை நம்ம அத்தனை பிடிக்கிறேன். யோவான் 17:3 அந்த வசனம் நாம் அதிகமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒரு மனுஷன் நித்திய ஜீவன் வேண்டும் என்றால் முதல்ல என்ன பண்ணணும்? உலகத்தை படைத்த அந்த தேவனையும் ஒரு மெய்யான தேவன் அவர் அனுப்பிய இயேசுவையும் அறிவது, விசுவாசிக்கிறது ஒன்று உண்டு, நம்புறேன்னு சொல்றது உண்டு, அவரை அறிந்தது என்று சொல்றது உண்டு. கேட்டுக்கிறாங்க, வித்தியாசம் நிறைய இருக்குது. எல்லாரும் வந்து நாங்க இயேசுவை நம்புறேன்னு சொல்றாங்க உண்டு, இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்றாங்க உண்டு, ஆனா இங்க வேதம் என்ன சொல்கிறது? அவர்களை அறிவதே கேட்டீங்க, ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அறிப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்கிறது. எப்படி அறிந்து கொள்ள வேண்டுமா? ஒன்றியமா 2-3 நாங்கள் வாசிக்கும் போது நான் அவருடைய கற்பனைகளை கைப்பற்றுவதால் கேட்டீங்களா, கற்பனைகளை கைப்பற்றுவதால் நாம் எவை அறிகிறோம் அறிந்திருக்கிறோம் என்று அங்கே வசனங்களை வாசிக்கின்றோம். கேட்டீங்களா? ஸோ அதை கற்பனைகளை கைப்பற்றாதவன் அவன் பொய்யன் என்று சொல்லபடியாக இருக்கதை பார்க்கின்றான். ஒன்றியமா 2:5 அவருடைய வசனத்தை கைப்பற்றும் இடத்தில் தேவ அன்பு மெய்யாக கூறப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதையும் நாம் அதனாலே அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வசனங்களை மூலமாக அவரை அறிந்திருக்கிறோம். அதே போல நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்று நம்ம எப்ப பண்றோம்னா அவருடைய கற்றல்களை கைக்கொள்ளும் போது, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது. இந்த 2 வசனங்களும் நாம் வாசிக்கின்றோம் கேட்டிருக்கிறார். சோ கலாத்தியர் 3:22 சோ இப்படியாக வந்து அறிகிறது என்று சொல்லும் போது தேவனுடைய வசனங்களை அறிந்து கொள்ளும் மூலமாக நாம் தேவனை அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய வசனத்தின் மூலமாக அவன் அனுப்பிய தேவகுமாரன் அறிந்து கொள்கிறோம். இப்படியாக அறிந்து கொள்ள எதற்காக அறிந்து கொள்கிறோம் என்றால் அவருடைய வார்த்தையை அறிந்து அதன்படி செய்யும்படியாக, அவருடைய கட்டளைகளை அறிந்து அதன்படி நடக்கும்படியாக. அப்படி பண்ணும்போது நாம் அவரை அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாம் எப்படி அறிகிறோம் என்றால் எனக்காக அவரை மறித்தார், என்னுடைய பாடல்கள் அக்கிரமங்களுக்காக மறித்தார் என்று வேதத்தின் மூலம் அவரை அறிந்து நம்ம ஏற்றுக்கொள்ளபடியினாலே அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஒரு ஆண்டுக்கு வருஷத்துக்கு முன்பாக எல்லா ஜனங்கள் இங்கே அமெரிக்க சர்ச் தான் பார்த்தீங்கன்னா ரீஃபார்ம் சர்ச் தான் ரீஃபார்ம் சர்ச் வருஷத்துக்கு முன்னாடி அங்கே பார்த்தா வயதானவங்க மற்றவர்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கள பேசும்போது அவர்களுடைய வந்து டாக்டரிங் என்ன அப்படின்னா, நீ நல்லதை செய்தா போதும் நீ பர்வத்துக்கு போயிடுவேன். இருக்கிறத பத்தியோ கிறிஸ்துவ விசுவாசத்தை பத்தியோ அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நன்மைகள் கிறிஸ்துவ ஆலயம் கிறிஸ்தவர்கள் அந்த ஆலயத்துக்கு போயிருந்தாங்க, ஏதோ போட்டிருந்தாங்க வாங்க. ஸோ அவங்கள என்ன ஆச்சுன்னா நன்மைகளை செய்யலாம் சொல்லிட்டுருந்தாங்க. இப்படி வந்து நன்மைகள் செய்வது மட்டும் நமக்கு போக முடியாது, நன்மையான ஆட்களை கொடுக்கல இருக்கணும்னா அவ்வளவு பெரிய ஆச்சரியம். இப்படி பைபிள் இருக்கான ஆச்சரியம் அவங்களுக்கு. அப்ப சொன்னாங்க மாயா அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் ஐக்கியநாட்டுக்கு ஓகே ஆசை என்னை கூட்டு போய் இன்க்ரீஸ் பண்ணவோ அவர் அங்கேயே இருக்கிறாரு. நான் அங்கே போயிட்டு ஏதாவது சொன்னோம்னா அவர் அவரு பாசிட்டு நம்ம ஊருக்கார இருந்தாரு. ஸோ அதான் நமக்கு போக முடியாமல் போச்சு. பட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் நன்மை செய்தால் போதும் எனக்கு, நான் நல்லவனா இருந்தால் போதும். அதான் சொல்லி யாப்பா நல்லவே அப்படி கேட்குற காரியத்தை பார்க்கட்டும் அப்படிங்க. பார்த்தீங்கன்னா தேவன் நம்முடைய கிரியைகளினால் அல்லாமல் நம்முடைய விசுவாசத்தினாலும், பெரும் விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் சத்த விசுவாசம் என்று பார்க்கின்றோம். அப்படியாக நான்
எதை விசுவாசிக்கிறோமோ அதை நம்புகிற பிள்ளைகளாக, எதை நம்புகிறோமோ அதைப்படி நாம் வாழ்கிற பிள்ளைகளாக, நம் தேவை முழுவதுமாக நம்ம கொள்ளும்போது அவருடைய வார்த்தைகள் அவருடைய கட்டளைகள் அவைகளை செய்து சொல்வது நாம் இந்த பாவத்திற்குள்ளாக இருந்த நம்மை ஆண்டவர் மீட்டு நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்க தேவனாக இருக்கின்றார். இன்னொரு பார்க்கும்போது ரிகார்டிங் திஸ் ஃபர்கிவ்னஸ், அனைத்து காரியங்களை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்டவர் சொல்கிற காரியத்தை இந்த ஃபர்கிவ்னஸ் பற்றி சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நாம் எப்பொழுதும் பார்க்கும்போது ஆண்டவரே என்னுடைய குற்றங்களை மன்னிக்கிறது போல நான் மற்றவர்களை குற்றங்களை மன்னிக்கிறது போல என் குற்றங்களை மன்னிக்கிறது என்று சொல்லுவோம். அதே போல வந்து பார்த்தீர்கள் என்றால் இன்னொரு வசனத்தை நான் வாசித்தேன் ஒருவர் உங்களுக்கு விரோதமாக ஒரு குற்றங்களை செய்யும் போது அவங்க நீங்க சுட்டி கட்டுறையப்பா நீங்க தப்பு பண்ணிருக்கிற அப்படின்னு சுட்டி காட்டிட்டு அவன் மனம் திரும்பலன்னா யூ நீட் நாட் டு ஃபர்கிவ் ஹிம். பார்த்தீங்கன்னா ஓகே அத்தை குறைச்சியம் ஒன்றியான ஒன்று பத்தில நான் நான் பாவம் செய்யவில்லை என்னமான நாம் அவரை பொய்யாராக்கிறோம், அவருடைய வார்த்தை நமக்கு இராது. ஒருவரை ஒருவர் தாங்கி கொலோசியர் 3:13 ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அது நமக்கு தெரிந்தது கிறிஸ்து நம்ம மன்னித்தது, அதனால ஒருவருக்கு ஒரு மன்னிங்கள் என்று சொல்கிறது. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். 14:3-4 நீங்க வாசிக்கும் போது உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உங்கள் சகோதரர் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தார் அவனை கடிந்துகொள், அவன் மனஸ்தாபப்பட்டார் அவனுக்கு மன்னிப்பாய், அவன் ஒரு நாளில் 7 உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தாலும் 7 இடத்துல வந்து மனஸ்தாபப்படணும் என்று சொன்னாலும் அவனுக்கு மன்னி, ஆனாமே மனம் திரும்பலன்னா மனஸ்தாப்படலாம் அவனுக்கு மன்னிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உதட்ட சொல்லிட்டு இருந்தேன். அது எப்படி இந்த வசனத்தை வச்சு அப்படி சொல்ல முடியாது? ஆண்டவர் முதலே சொல்றாரு இப்படி இப்படி மன்னிக்கிறது போல அப்படி மன்னு சொல்லியது மன்னிக்கணும், மன்னிச்சா நல்லதுதான், மன்னியாக இருந்தாலும் தப்பு இல்லைங்கிறது அது விதத்துல வாசி மன்னிச்சிங்கன்னா பண்ணல இருந்தான் மனஸ்தாப்படலாமோ படலையோ நான் மன்னிச்சு சொல்றதுல அவர் என்ன பாருங்க, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருக்கிற சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்படாவிட்டால் அவனுக்கு மன்னிப்பாய, அவனுக்கு பட்டால் மன்னிப்பாய, அவன் மனஸ்தாபப்பட்டானா மன்னி என்று சொல்கிற கருத்தை நம்ம பார்க்கின்றோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ சில 3 பார்த்தீங்கன்னா உங்கள் பாவங்கள் நிமித்தி செய்யும்படி பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி கொள்ளப்படுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அவர்கள் அவர்கள் மனதிலே குற்றப்பட்டவர்களாக இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்றதுக்காக இதுதான் எல்லாத்துக்கும் எந்த நேரத்திலும் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒவ்வொரு காரியமும் சில சமயங்களில் ஆண்டவர் நம்மளோட பேசும்போது அது ஆவியான பேசும்போது நம்முடைய தவறுகளை உணர்ந்து நாம் வந்து குணப்படும்படியாக அதில் மனஸ்தாபப்பட்டு நம் ஆண்டுடைய பாவம் வீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களில் பார்க்கும்போது நம்முடைய சில தவறுகள் கூட நமக்கே தெரியாமல் இருக்கும், இப்படி செய்த தவறா என்று சொல்ல முடியாதவர்களாக இருக்கும், நம்மளும் சொல்ல முடியாதவங்க ஏன் நீ இப்படி செய்ய அப்படின்னா அது வேற மாதிரி ஆகிடும். சில சமயங்களில் சில அவங்க தவறை பற்றி சுட்டி காட்டுறது யோசிக்க வேண்டியதாக இருக்கும், ஏன்னா அவங்கள பொறுத்தவரை அது சரியாக இருக்கலாம், சில தவறுனா அது வந்து சாதாரண தவறுதாக இருக்கலாம். பட் அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமின் அவசியம் எந்த வழியில் ஏற்ற ஒரு பாவங்கள் இருக்கிறது, எந்த வழியில் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் இருக்கிறது என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவரை இதில் தான் விடுபட வேண்டும் என்று சொல்லி
காரியங்களை செய்யும் போது நாம் குணப்படுத்தப்படுகளாக இருப்பதை பார்க்கின்றோம். குலசி 1:14 சொல்லும்போது குமாரனாகிய அவளுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதில் 10வது வசனம் சொல்வது, சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவினாலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொண்டே மெசேஜ் கேட்கிறார். நம்ம எப்படியாக நாம் தேவனுக்காக பாவங்களை மீட்பு நமக்கு கிடைச்சதோ அந்த மீட்புக்கு என்ன செய்ய வேண்டுமா? சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தர வேண்டும், தேவனை அறிகிற அறிவிலே விருத்தியாக வேண்டும், கர்த்தருக்கு பிரியம் உண்டாக்க அவருடைய பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். நற்கிரிகள், அதன் மூலமாக கனிகள், தேவனை அறிகிற அறிவு, அவர்களை விருத்தி அடைவது, கர்த்தருக்கு பிரியமான கனிகள் செய்வது, அதுதான் ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பின் கனிகள் என்று சொல்லும்படியாக. உண்மையிலே அவன் வந்து ஆண்டவருக்குள்ளாக இருந்து அவன் ரட்சிக்கப்பட்டவன் என்றால் அவனிடத்தில் இவைகள் காணப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு, ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சாலும் சொல்லிடுற அர்த்தமே கிடையாது இல்லைங்களா? ஸோ அப்படியாக ஆண்டவர் நமக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்தார், நானும் மற்றவர்களை மன்னிக்கிற இறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். குணப்படணும்னா கூட, மனஸ்தாபப்படணும்னா கூட, நம்மளை பொறுத்தவரை ஆண்டவரே நான் மனுஷன் சொல்றதுல தப்பு கிடையாது, அது தசுமல குணம். உடனே மன்னிக்க மறந்துட மாட்டேங்கிறான், எதுக்கு மனுஷன் விட்டா கூட அவசியம் இல்லைங்கிறத அந்த வார்த்தைகள் சொல்லப்படுறதை பார்க்கின்றோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் சிலர்கள் மனிதர் பெரிய கடினத்தினால மனக்கடித்தனால அவன் அந்த மனத்திற்கு வச்சுக்கோங்க, தன் செய்த தவற ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, அவன் மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பாடம் ஆண்டவர் பாடம், நான் மனுஷன் நம்ம என்ன பண்ண, நமக்கு ஒருவேளை நமக்கு எதிராக ஒருவேளை செய்யாம மற்றபடி வேற ஒரு காரியத்தை செய்து இருக்கும்போது அப்படி எடுத்துக்கலாம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்ற சேதமே போட்டிருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக பெற்ற லட்சிப்பிலே நினைத்து இருக்கும்போது தேவன் நமக்கு அந்த ஆவி நாளில் நடத்தப்படுகிறவர்களாக இருப்போம். அந்த ஆவி நாள் நடத்தப்போது தான் நமக்கு உண்மையிலே நாம் தேவனை அறிந்தவர்களாக இன்னும் அறிந்தவர்களாக இருப்போம். அதனால சொல்லப்படுறது தேவனுடைய பிள்ளைகள் ஆவி நாளில் நடத்தப்படுவார்கள் என்று யோவான் கேட்டிருப்பதால் நம்ம வாசிக்கின்றோம். அப்படியாக நாம் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறவர்களாக இருந்து தேவனுக்குள்ளாக ஜீவித்து நன்மையான காரியங்களை செய்ய, நன்மையான காரியங்களை சிந்திக்க நம்ம இருப்போம். தேவன் நம்மை அதிகமாக இருக்கும் ஆசீர்வதிப்பார். அவருடைய கர்த்தருக்கு சொத்து நாம் ஜெபம் செய்வோம்.